தமிழ் செய்தி சங்கம அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் ஒளி புனைந்த அணியே, அணியும் அணிக்கழகே, அணுகாதவர்க்கு பிணிய பிணிக்கு மருந்தே, அமரர் பெரும் விருந்தே, பணியேன் ஒருவரை நீ பத்ம பாதம் பணிந்த பெண்ணே, அனைவரும் அன்னை அபிராமனுடைய பேரருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பை, தொடும் வானும் தூரத்தில் இல்லை. ஆம், நாம் தொடுமானும் தூரத்தில் இல்லை. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கை. எண்ணங்கள் தான் வண்ணங்களாக இருக்கிறது. வண்ணங்கள் தான் தமிழ்நாட்டில் சின்னங்களாக இருக்கிறது. என்னுடைய அன்பிற்குரிய ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இன்றைய காலகட்டத்தில் நாம் நம் செயலை தீர்மானிக்கிறோம். நம் செயல்தான் நம்மை யார் என்று தீர்மானிக்கிறது. இன்ற காலகட்டத்தில் நாம் அனைவரும் ஃபுல் இந்த செட்டவுனில் நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கிறோம். இந்த வீட்டில் இருக்கிறப்போ ஒரு அஞ்சு எஸ் நம்ம பார்த்துக்கலாம். முதல் எஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா தூங்குங்க சார். இத்தனை நாள் நம்ம சரியான தூக்கம் இல்லாமல் ஒரே ஒரு காரணத்தினாலும் பல்வேறு விதமான நோயில் இந்த நம்ம பாதிச்சிருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு எஸ் உங்கள் ஸ்லீப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா தூங்குங்க. ரெண்டாவது, இந்த டயத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நாலு விஷயம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், சுகர் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய ரெண்டாவது எஸ். மூணாவது எஸ், சால்ட்டு அதிகம் குறைச்சிக்கோங்க. இந்த சுகரும் சால்ட்டையும் குறைச்சிக்கிட்டாவே உங்களுக்கு அதனால் என்ன பையன் நான் சொல்லி தெரியணும்னு இன்றைக்கி காலகட்டத்தில் கிடையாது. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், சுகர் அளவு கூடிச்சுனா இந்த உடம்புக்கு என்ன வரும், சால்ட்டோட அளவு கூடிச்சுனா இந்த உடம்புக்கு என்ன வரும்னு தெரியும். அப்போ எஸ் ஃபார் ஸ்லீப்பிங், சுகர் அண்ட் சால்ட்டு. அடுத்து என்னது, முதல்ல சொன்னேன் ஸ்லீப்பிங், நாலு எஸ் வந்துச்சு. இந்த நாலு எஸ்ஸையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா ஒரு எஸ் உங்களை அணுகவே அணுகாது. அது எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு. நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இதை அஞ்சை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆறாவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அந்த ஆறாவது கிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்மைல். சிரிப்பு என்பது மந்திரம். எப்படி நம்ம இறைவனை நினச்சி தொடர்ச்சியாக மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களை மரணம் நெருங்காது என்கிறார்களோ, யாரெல்லாம் சிரித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை மரணம் நெருங்காது. மகிழ்ச்சி உள்ள இடத்தில் மரணம் வராது. சிரிப்பு என்பது மந்திரம், சிரிப்பு என்பது தந்திரம். இந்த நோயை விரட்டக்கூடிய தந்திரம் சிரிப்பு. அப்போ வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னு சொன்னாலே நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கலாம். அதெல்லாம் பெருமானை கூட சொல்லுவாங்க. ஆதிபுரீஸ்வரர் எங்கள் பெருமானை சொல்கிறப்ப சொல்லுவாங்க, ஆதிபுரீஸ்வரர் பெருமானை சொல்கிறப்போ ஆனந்தீஸ்வரர் ஆனந்தீஸ்வரின்னு சொல்லுவாங்க. அந்த ஆனந்தம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போ அந்த ஆனந்தம் என்ன பண்ணுன்னு சொன்னால், ஆனந்தம் செல்வத்தை ஈர்க்கும். அந்த ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த ஆனந்தத்துக்குள்ளே இருக்குது. எப்படி சார் நம்ம ஆனந்தமாக இருக்கிறது? இருக்கலாம் சார், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த உலகத்தில் எதோ பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். நீங்கள் எதை சுமக்கிறீர்களோ அதை வைத்து நீங்கள் தீர்மானிக்கப்படுகிறீர்கள். அண்மையில் நான் ஒரு கதை படித்தேன், அந்த கதையை மட்டும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இரண்டு வண்டிகள் பேசிக்கொள்கிறது. ஒன்று கோவில் தேர், இன்னொன்று நம்ம சாதாரணமாக காலையில் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு குப்பை வண்டின்னு சொல்லலாம். ரெண்டுமே பேசிக்குது. இந்த குப்பை வண்டி கோயில் தேரிட்ட சொல்லுது, நான் ஒரு நாள் இந்த தெருவுக்கு போகிறேன்னு சொன்னால் இந்த தெருவே நாரிடும். எல்லாம் என்னை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நான் வந்தேன்னு சொன்னால் நிறைய பேர் மூக்கு பிடிச்சிட்டு தூர போகிறான். டூ வீலர் ஒரு பத்தடிக்கு முன்னாடியே நின்றுடுது. டூ வீலர் ஒரு பத்தடிக்கு முன்னாடியே நின்றுடுது. கார் இருபது அடிக்கு முன்னாடியே நின்றுடுது. நான் மட்டும் போகலன்னா அந்த ஏரியாவே சுத்தமாக இருக்காது. ஆனால் என்னை பார்த்து எல்லாம் விலகி விலகி போகிறான், ஒதுங்கி ஒதுங்கி போகிறான். ஆனால் நீ ஒன்றுமே கிடையாது, நீ கோவில் தேர். ஆனால் நீ உள்ளே போகிறப்ப வாழரோடு நிற்கிறான், இந்த சைடு பார்த்தா தாமரை பூவோடு நிற்கிறான், ஒருத்தர் தேங்காயோடு நிற்கிறார், ஒருத்தர் அர்ச்சனையோடு நிற்கிறார். ஒவ்வொருத்தரும் ஐயோ வந்துட்டியா வந்துட்டியான்னு சொன்ன என்னை எதிர்பார்க்குறாங்க. உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நான் ஒவ்வொரு முறையும் போகிறப்ப அந்த பகுதியை நான் தூய்மை செய்கிறேன். என்னை விட உனக்கு என்ன ஸ்பெஷலு? அப்படியே அந்த கோவில் தேர்ப்பாக சொல்லிச்சு, என்னோட உனக்கு அதிகமான டெக்னாலஜி இருக்குது. ஒரு கீர் போட்டால் இன்றைக்கு போய் இன்னைக்கு வண்டி எப்படி இருக்குது? ஒரு கீர் போட்டால் எல்லா கப்பையும் உள்ளே போயிடும். இன்னொரு கீர் போட்டால் பின்னாடி வந்து என்ன ஆகும்? உள்ளே அப்படியே ஜோம் ஆகிடும். ஹைலிஸ் டெக்னாலஜி. என்ன தான் டெக்னாலஜி இருந்துட்டால் கூட நீ போனால் ஏன் எல்லாம்
மூக்க முடிகிறான் சொன்னா, நீ வெறும் கழுவி மட்டுமே சுமந்து கொண்டு செல்கிறாய், நீ வெறும் கழுவி மட்டுமே சுமந்து கொண்டு செல்கிறாய். ஆனோ நானோ இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனை சுமந்து கொண்டு செல்கிறேன், இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனை சுமந்து சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் பெரிய எந்த ஸ்பெஷல் டெக்னாலஜி கிடையாது, எனக்கு பின்னாடி ஒரே ஒரு ஜென்ரேட்டர் செட் பண்ணியிருக்கோம். அந்த ஜென்ரேட்டர் என்ன பண்ணுவோம், சுற்றி எனக்கு லைட் எரியும். அப்போ இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனை நான் தாங்கி செல்லுகின்ற போது அனைத்து மக்களும் என்னை மலர் கொண்டு, பூ கொண்டு, தேன் கொண்டு, பழம் கொண்டு வரவிருக்கிறார்கள். அதே போல் இந்த கதையினோட கருத்தை நம்ம எப்படி சொல்லணும்னா, ஒரே வரியில் எதை யார் சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ அதை வைத்து தான் அவர்கள் வாழ்க்கை தீர்மானிக்க முடியும். உங்கள் மனதில் நீங்கள் வெறும் குப்பைகளை சுமைக்க போகிறீர்களா, இல்லை இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனை சுமக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதான் முதல்ல நான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன், மனிதர்களை விட சூழ்நிலை வலிமையானது. நாம் நம் செயலை தீர்மானிக்கிறோம், நம் செயல் தான் நம்ம யார் என்று தீர்மானிக்கும். அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் செயல் உங்களை யார் என்று தீர்மானிக்க வேண்டும் என்றால், இம்மாதிரியான காலகட்டத்தில் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 5 S நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு எஸ் கிடைக்கணும்னா, அந்த எஸ் என்னங்கிறத நம்ம அடுத்த ஒரு நிகழ்வில் ரொம்ப சிறப்பாக பார்ப்போம். அற்புதமான ஒரு வாய்ப்பு, இப்போது கிடைத்த வாய்ப்பு எப்போது கிடைக்குமோ, அப்போது கிடைக்கும் வாய்ப்புக்கு இப்போது நன்றி சொல்லி, இப்போது உங்களை பெரிய மனம் இல்லாமல் எப்போது காண்பேன், அப்போது எப்போது வரும் என்ற இயக்கத்தோடு இப்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழி வாழி வாடி, நீடோடி வாடி, நீடோடி வாழி.